திமுக இப்போவே 200+ ஒரு இலக்கை வச்சுருக்கிறாங்க. விக்கிரவாண்டி தேர்தலில் எதிர்த்தரப்புக்கு வேட்பாளரே இல்லைன்னு திரு பொன்முடி சொல்கிறாரு. அந்தளவுக்கு அவங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பாஜக கூட்டணி அவங்க கூட்டணியை பலப்படுத்துவதற்கு முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. நாம் தமிழர் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. விஜய் வேறு புதிதாக களத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த இடத்துல திரு ஓபிஎஸ் சொல் மாதிரி கட்சி ஒன்றுபட்டு தங்களுடைய பிடி தளர்ந்து போகுமோ அப்படின்னு சுயநலத்தோடு சிந்திக்காம கட்சியை கைப்பற்றி கொள்வதிலையும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம்னு பெருந்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றது என்ன தவறுன்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன அர்த்தம்? இபிஎஸ் வந்து தன்னுடைய பதவி பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து இறங்கிடணும் அப்படி சொல்லியிருக்காரா? அது அர்த்தம் அதுக்கு. அவர் பிடிமானத்தோடு இருக்கக்கூடாது, விட்டுடணும். பிடிவாதம் இல்லாமல் விட்டுடணும். எதை விட்டுடணும்? பொதுச்செயலாளர் பதவி விட்டுடணும். அப்போதானுங்க இணைய முடியும். சசிகலாமா பொதுச்செயலாளருங்கிறாங்க, எப்படி இணைய முடியும்? ரெண்டு பொதுச்செயலாளர் வைப்பாங்களா? எதை வச்சு இணையிறது? நான் சொல்கிறேன், முதல்ல இவங்க இணையட்டுங்க மூணு பேர். அதுக்கு நம்ம தனியரசு அதுக்கான முயற்சி எடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இந்த மூணு பேரையும் ஒன்று சேர்க்க சொல்லுங்கள் முதல்ல. ஏன் சார் அதை செஞ்சிடக்கூடாதா? அதை செய்ய சொல்லுங்க பாப்பா. அவரை அதில் அவர் வெற்றி அடைவாரா? அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். இல்லை கேட்போம். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் நான் இப்போ உறுதியாக நம்ம புதிய தலைமுறையின் வழியாக சொல்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் வந்து எடப்பாடி, நாங்கள் இப்போ சின்னமாக டிடிவி ஓபிஎஸ் மூணு பேர் ஒருங்கிணைஞ்சு நாளைக்கு காலையில் 10 ஒன்றா இருந்துட்டா எடப்பாடி அழைச்சிட்டா எடப்பாடி வந்துடுவார்னு நான் சொல்லுவியா? நாளைக்கு 24 அவங்க மூணு பேர்த்தையும் ஒரே இடத்துல பொது ஒன்று கூடி பதவிகளை பற்றி கவலைப்படாம பொறுப்புகளை மூன்று பேரும் ஒன்னு சேர்ந்து வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க ஒன்னு சேர்ந்து வந்தா நான் அழைச்சுக்கிறேன்னு சொல்ற உத்தரவாதம் கொடுத்தாதான் நாங்க ஒன்னு சேருவோம்னா எப்படி? ஏற்கனவே எடப்பாடி அவங்கள அதாவது முடிந்து போன கதையும் சொல்லிட்டார். தொண்டர்கள் முடிவுன்னு எடப்பாடி முற்றிலுமாக ஒன்னு சேரலைங்கிறத ஒத்துக்கிட்டது நன்றி. ஆனா ஒன்னு சேரலன்னு ஒத்துக்கிட்டது நன்றி. உங்களால சாத்தியம் இல்லாத விஷயம் இன்னைக்கு நாளைக்கு காலையில் இல்ல, 4 பின்னாடியும் செய்ய முடியாது. அப்போ எடப்பாடி அவர்களை தலைமையை ஏத்துக்கிட்டு அவங்க மூணு பேர் வரணும், அது இன்னொரு கண்டிஷனு. ஜெயலலிதா அம்மா எல்லாரும் சேர்த்துக்கிட்டாங்கன்னா எம்ஜிஆர் விருந்து அந்த தொண்டர் வந்து அவரை பொதுச் செயலாளர் பேசட்டும். நான் ஒண்ணும் சொல்லலையா, எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டு தனியரசோ சின்னமாவோ டிடிவியோ ஓபிஎஸோ வர்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. எதன் அடிப்படையில் எடப்பாடியின் தலைமை ஏற்கிறது? 10 தோற்று 3rd-4th இடத்துக்கு போய் டெபாசிட்ல இருந்து 5,000 பெற்ற எடப்பாடியுடைய தலைமை ஏத்தோம்னா எங்க மனதில் என்ன? சசிகலாமா தெளிவா சொல்றாங்க, எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள், எல்லாரும் என்கிட்ட வாங்க, மக்கள் மட்டும் இல்ல தொண்டர்கள் என்னை பொதுச் செயலராக விரும்புகிறார்கள், தெளிவா சொல்லிட்டாங்க. குறைஞ்சது இந்த ரெண்டு பிள்ளைகளாவது, ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி தினகரன், அந்த மாவு பொதுச் செயலராக ஏற்று நாளைக்கு காலையில் அவங்க வீட்டுக்கு முதல்ல போங்க, அதை பாருங்க, அதை செய்யலாம்ல. அந்த மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. என் பிள்ளைகள், இந்த ரெண்டு பிள்ளைகள் முதல்ல அவங்க வீட்டுக்கு போகலாம். ஒரே ஒரு நொடி சார், துரைகரனா சார், இந்த வார்த்தை இருக்குல்ல, கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றி கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் கூடி எடுக்கணும் அப்படின்னு, சுயநலத்தோடு சிந்திக்காம பெருந்தன்மையா முடிவெடுக்கணும்னா பெருந்தன்மையா அந்த தலைமை பொறுப்பை விட்டு கொடுத்துருணுமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அந்த ஸ்டேட்மெண்ட்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று தன்னை முன்னிலைத்து கடந்த 4.5 அந்த பயணப்பட்டார்ல, தன்னுடைய பணம் பணம் பவர் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி தான். நீங்க கட்சியினுடைய முதன்மை பொறுப்பு ஒருங்கிணைப்பாளர், அடுத்துதான் ஒன்று ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், ஒன்று ஏ எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர் ஒருங்கிணைப்பாளராக சுயமாக செயல்படவில்லை, துணை முதலமைச்சராகவும் அவர் சுயமாக செயல்படவில்லை. அவருக்கு இருந்த பவர், முதலமைச்சர் என்கிற அந்த உயர் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் தன்னையே முன்னிலைப்படுத்தி இந்த கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கிற போக்கில் வந்து தான் செயல்பட்டார். அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு மூன்று பேருமே திருமதி வி கே சசிகலா அவர்களை
நீங்கள் தான் கட்சியையும் ஆட்சியையும் வழிநடத்த வேண்டும் என்று வரிசையில் நின்று காலில் விழுந்தாங்கல்ல, நின்று காலில் விழுந்தாங்கல்ல, அந்த நிலைப்பாடு ஏன் மாறியது? பொதுச் செயலாளர் என்கிற அந்த இருக்கையில் அமர்வதற்கு எங்களுக்கு தகுதியோ திறமையோ இல்லை. அந்த நிலைப்பாடு ஓபிஎஸ்ஸும் சேர்த்து தான் மாத்தி, சேர்த்து தான் சொல்றேன், சேர்த்து தான் சொல்றேன். அதுல என்ன மாற்றம் இருக்கு? நின்று செஞ்சாரு. இன்றைக்கும் அந்த அதிமுகவை செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வழிநடத்திய திருமதி சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, மூணு பேரும் அமர்ந்து பேசட்டும். மூத்த தலைவர்கள் இருக்காங்க, செம்மலை, செங்கோட்டைய, நிச்சயமாக அவர்கள் அமர்ந்து முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன பணமும் பவரும் இருந்ததுனால கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா சார். நான் சொல்றேன், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாம அந்த 31 அமைச்சர்ல பெஞ்சமின் திருமதி சசிகலா முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தா அவரும் இந்த கட்சியை கட்டுப்பாட கொண்டு போயிருப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும்? சரி, பேசுவோம்.